பிப்ரவரி 1ஆம் தேதி உலக ஹிஜாபு தினம் என்று யவ்முல் ஹிஜாப் என்று 62 நாடுகளில் கொண்டாடுறாங்க. இந்த வாரம் 2013 இருந்து கடந்த 7-8 வருஷமா யவ்முல் ஹிஜாப் பர்தா தினம் என்று சொல்லி பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைய நாள் மட்டும் பல்வேறு நாடுகளில் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூலுகளில் இருக்கிறவங்க முஸ்லீம் பெண்களோடு இணைந்து அந்த ஒரு நாள் புர்கா அணிகிற ஒரு அடையாள பர்தா தினத்தை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். சுமார் 60-62 நாடுகளில் சர்வதேச அளவில் நிறைய முக்கியமான நாடுகளெல்லாம் இதை ஒப்புக்கொண்டு விட்டது. ஹிஜாபினுடைய தினத்தை கொண்டாடுகிற போது ஹிஜாபினுடைய மார்க்க பார்வையை தவறாக சித்தரிக்க முயலுவதும் அந்த ஹிஜாபு மட்டும்தான் பெண்களுக்கான கண்ணியம் என்பது. எத்தனை பேர் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜாபோடு யுத்தகரத்தில் நின்றார்கள். யுத்தகரத்தில்னா பெண்கள் பகுதியில் இருந்தாங்க. உம்மு அம்மாரா புருகாவோடு இருந்த போது அவர்கள் கை துண்டிக்கப்பட்டது ஒரு போரில். எத்தனை பெண்கள் வேணும்? ஹன்சான் ஒரு அம்மையார், அற்புதமான அரபு கவிஞர், பெண் கவிஞர். ஹன்சா அம்மாவுக்கு 4 பசங்க, 4 பேரையும் கொண்டு வந்து காதிசியாவிலே யுத்தத்தில் நிறுத்திவிட்டு திரும்பி வராமல் இருந்தால்தான் உங்கள் தாய்க்கு பெருமை என்று பேசிய ஹன்சா முழு புர்காவோடு யுத்தம் நடைபெறுகிற இடத்திற்கு பின்னாலே நின்று கொண்டு தன் மக்களை தூண்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர்கள் சோர்வாகிற போது என்ன வார்த்தை வருகிறது? உன் தந்தைக்கு துரோகம் செய்யாத பெண் நான், என் வயிற்றில் பிறந்த ஒரே தந்தைக்கான பிள்ளைகள் நீங்கள், நீங்கள் இதை உறுதியாய் நம்பினால் போங்க, ஷஹீதாக வேண்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். போதாக்குறைக்கு கடைசி வரிசையில் நின்று கொண்டு பெண்கள் பகுதிக்கு எவனாவது வந்தால் தீரத்தோடு அவர்களை வென்றதும் ஹன்சா அம்மையார் 4 பேரும் ஷஹீத், 4 பேரும் ஷஹீத். ஆனந்தத்தோடு அவ்வளவு சிரிப்போடு திரும்பி வருகிறது அந்த பெண் ஹன்சா. உமரதியல்லார் நீ கவர்மெண்ட்டினுடைய 10 வருஷ காலமும் 800 தங்க காசு சம்பளமாக 4 பசங்களை இழந்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் 200 தங்க காசு. உமரதியல்லாஹு அன்புவினுடைய ஆட்சி குறிப்பில் வதீஃபா பெற்றவர்கள் யார் யார் என்கிற பட்டியலை நாம் போய் பார்க்கிற போது ஹன்சா அம்மையாருடைய பெயர் இருக்கிறது. 800 தங்க காசுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க உமரதியல்லாஹு தாலா அன்பு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து மார்க்கத்திற்கு அர்ப்பணித்த இப்படி ஏராளமான பெண்கள் மிகப்பெரிய சாதனை செம்மல்கள். புர்காவை கலட்டி வச்சுட்டு அந்த சாதனை செய்யல. அது சஃபியா அம்மாவாக இருந்தாலும் ஹன்சா அம்மையாராக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான பெண்களை சொல்லலாம், அவர்களெல்லாம் சிகரம் தொட்டார்கள். அவர்களுக்கே உரித்தான இஸ்லாமிய அடையாளத்தோடு தான் அவைகளை எல்லாம் மார்க்கம். அப்படி பெண் முன்னிலைப்படுவதை வெளிப்படுவதை படைச்சவன் அவன், அந்த பெண்ணிடம் என்ன கூறு இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். இமாமுக்கு தவறு வந்து விட்டால் சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா என்று தக்பீர் சொல்ல சொல்லி ஆண்களை சொல்லுகிற மார்க்கம் பெண்கள் குரல் வேண்டாம் கையிலே தட்டட்டும் என்று சொல்லுகிறது. அவர்கள் உரத்து சப்தமிட வேண்டாம். ஒரு பெண்ணின் நடை உடை பாவனைகள் அல்ல, குரல் கூட யாரையாவது தவறாக சிந்திக்க வைத்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை பார்த்து குர்ஆனுடைய வார்த்தை இருக்கு, ஃபலா தஃதஅன பில் கவுல், குழைந்து பேசாதீர்கள். நம்ம காலத்தில் உள்ள பெண்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, உத்தமிகள் வாழ்ந்த காலத்தில் குழைந்து பேசாதீர்கள். அப்படி பேசினால் யாருடைய உள்ளமாவது பாதிக்கப்படும்? வியாதி இருக்கும் சில உள்ளங்களில் குர்ஆன் சொல்லுகிறார். அதுவும் சில உள்ளத்தில் கெட்ட சிந்தனை வரும், தப்பான என்ன வரும்னு கூட சொல்லலை. குர்ஆன் அதுக்கு மரபுங்கிற வார்த்தை சொல்லுது, வியாதி. சில உள்ளங்கள் நோய் பிடித்தவை, அது உங்களினுடைய குழைவின் மூலம் உங்களுடைய மென்மை அணுகுமுறைகளின் மூலம் அது கலவரப்படுத்தலாம். வகுல்ன கவுலம் மஅரூஃபா, பட்டென்று அடித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன்.
எனவே யௌமுல் ஹிஜாப் என்று ஹிஜாப் தினத்தை அனுசரிக்கிற இந்த நேரத்தில் உலகத்திற்கு உரத்து சொல்ல வேண்டும், பெண்கள் சார்பாக உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான பாலியல்களும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படிக்கட்டு பெண்கள் அவர்களுடைய தலையிலே இருந்து அவர்களுடைய முக்காட்டில் இருந்து தொடங்குகிற அந்த முழுமையான ஆடை மறைப்பு மட்டுமே அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தின் ஆண்களையும் எல்லா குற்றங்களிலிருந்து தடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் இல்லங்களில் வாழுகிற எல்லா பெண்களுக்கும் அப்படிப்பட்ட பர்தா பேணும் முஸ்லிம் பெண் மக்களாய் அல்லாஹ் ஆக்கி தருவதோடு அப்படி அவர்களை வழி நடத்துகிற குடும்ப தலைவர்களாய் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.